ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஆவரேஜ் டாப்பிக்கோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னு சொல்கிறேன். காம்போசிட் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆவரேஜ் எப்படி சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம், ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்து உங்களுக்கு கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா எப்படி சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காம்போசிட் நம்பர்ஸ்னால் காம்போசிட் நம்பர் மீன்ஸ் அடுத்தடுத்து இருக்க நம்பர்னு அர்த்தம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 டில் எக்ஸெட்ரா, எவ்வளோ நம்பர் வேணாலும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி அடுத்தடுத்து இருக்க நம்பர் காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம். காம்போசிட் ஆட் நம்பர்னா 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 19 இந்த மாதிரி எக்ஸெட்ரா எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி காம்போசிட் ஈவன் நம்பர்ஸ்னா 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18 இந்த மாதிரி டில் எக்ஸெட்ரா எவ்வளோ நம்பர்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ ஜென்ரலாக உங்களுக்கு காம்போசிட் நம்பர்ஸ்னால் என்னென்ன ஐடியா கிடச்சிருக்குன்னு கெஸ் பண்ண முடியுது இப்போதைக்கு. இப்போ அடுத்து நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ்க்கு ஆவரேஜ்னா நம்ம யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை டோட்டல் நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குது, 6 இருக்குது. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன வருதுன்னு பாருங்கள். 8 + 4 = 12, 12 + 12 = 24, 24 + 16 = 40, 40 + 20 = 60, 60 + 24 = 84, 84 டிவைட் பை 6 நம்பர் இருக்குது, 6 இருக்குது, 166, 1, 4 ஆன்சர் 14 வருது. இதே நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளோ நம்பர் இருக்குது, 6 இருக்குது. அடுத்து என்ன செக் பண்ணுன்னா ஒவ்வொன்றுக்கும் உண்டான இன்டர்வல்ஸ் எவ்வளோ இருக்குது, டிஃப்ரென்ஸ், விச் மீன்ஸ் டிஃப்ரென்ஸ் 8 to 4 = 4, 12 to 8 = 4, அதாவது அடுத்தடுத்து இருக்க நம்பர்னு அர்த்தம். ஃபோர்த் மல்டிபிளிகேஷனில் அடுத்தடுத்து இருக்க நம்பர் இதெல்லாம். இப்போ இது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலான்னா, மிடில் நம்பர் ஆவரேஜ் வந்து மிடில் நம்பர், மிடில் நம்பர் தான் நமக்கு ஆவரேஜ். இந்த இடத்துல மிட் நம்பர்னு வச்சுக்கலாம், மிட் நம்பர் தான் ஆவரேஜ். இங்கே நமக்கு மிடில் நம்பர் என்ன இருக்குது, 12 and 16 ரெண்டுமே இருக்குது. 12 and 16 ரெண்டுமே இருக்கிறதுனால 6 நம்பர் இருக்கு. இதுவே 5 நம்பர் இருந்துச்சுன்னா மிடில் நம்பர் எடுத்துடலாம். 6 நம்பர் இருக்கப்போ 12 and 16 மிடில் நம்பர் என்னன்னு பார்க்கணும். 12 and 16 மிடில் நம்பர் பார்த்தீங்கன்னா 12, 13, 14, 15, 16, இதுக்கு மிடில் நம்பர் பார்த்தீங்கன்னா 14. ஸோ ஆன்சர் இஸ் 14, டைரக்டாக எழுதிடலாம். அடுத்து இதுக்கு செக் பண்ணீங்கன்னா மிடில் நம்பர் 36, ஆவரேஜ் 36, ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஆட் பண்ணி டிவைட் பை 5 பண்ணிங்கனாலும் ஆன்சர் 36 தான் வரும், டெஃபினட்டாக 36 தான் வரும். நீங்கள் வேணால் செக் பண்ணி வேணாலும் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்து இதே மாதிரி ஒரு மாடல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு 4 க்வெஸ்சன் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஃபைண்ட் த ஆவரேஜ். இது எல்லாத்துக்குமே நம்ம இப்போ ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். இங்கேருந்து வரலாம், இந்த க்வெஸ்சன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இது ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன். மொத்தம் 9 நம்பர்ஸ் இருக்குது. நான் என்ன சொன்னேன், மிடில் நம்பர் இஸ் த ஆவரேஜ், மிடில் நம்பர் தான் ஆவரேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா 9 நம்பர் இருக்குது. ஸோ மிடில் என்னவாக இருக்கும், டெஃபினெட்லி மிடில் இஸ் 5 தான் நமக்கு ஆவரேஜ். இந்த சம்முக்கு 5 தான் ஆவரேஜ், டைரெக்டாக எடுத்துடலாம். நீங்கள் ஆட் பண்ணி டிவைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆட் பண்ணி டிவைட் பண்ணினாலும் இதான் ஆன்சர் வரும். அடுத்து இந்த க்வெஸ்சன் பார்க்கலாம். 19, 38, 57, 76, 95 எல்லாத்துக்கும் சேம் இன்டர்வல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. 19 1 is 19, 19 2 is 38, 19 3 is 57, 19 4 is 76, 19 5 is 95 மல்டிப்ளை வேணால் பண்ணி பாருங்க, கரெக்டாக தான் வரும். 5 நம்பர் இருக்கு. இதுக்கு நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா ஆட் பண்ணிட்டு உட்காந்து தேவையில்ல, டேரெக்டாக மிடில் நம்பர் எடுத்து ஆவரேஜ் எழுதிடலாம். 57 தான் ஆவரேஜ் இருக்கு. இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணி பண்ணிங்கனாலும் 57 தான் வரும். 19 + 38 = 57, 57 + 74 = 184, 184 + 76 = 180, 180 + 95 = 275, 275 / 5 = 25, 25 / 25 = 25 இந்த இடத்துல சின்ன அடிஷன் மிஸ்டேக் பண்ணிட்டேன். 57 + 57 = 114 + 76 = 190, 190 + 95 = 285, 5 / 5 = 1, 5 = 5, 5 / 25 = 3, 35 = 57 தான் வரும் ஆன்சர் 57. டேரெக்டாக மிடில் நம்பர் எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து 48, 96, 144, 192 இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் செக் பண்ணி வேணும் பாருங்க. எல்லாமே 48 இன்டர்வல்ஸில் வரும், ஒன்றுக்கு ஒன்று 48 இன்டர்வல்ஸில் இருக்கும். விச் மீன்ஸ் 48 × 1, 48 × 2 = 96, 48 × 3 = 144, 48 × 4 = 192 இதுக்கு ஆவரேஜ் எப்படி செக் பண்ணலாம். இப்போ 4 நம்பர் தான் இருக்குது, 5 நம்பர் இருந்தால் மிடில் நம்பர் எடுத்துலாம், 4 நம்பர் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்டர்வல் இஸ் 48, அதில் பாதி எடுத்துக்கோங்க. 48 பாதி 24, இந்த 24 இந்த நம்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். 96
பிளஸ் 24 120 120 தான் ஆவரேஜ். அதாவது இந்த ரெண்டுக்கு மிடில் நம்பர். அது எப்படி ஈஸியா பண்ணலாங்கிறதுக்காக நான் இந்த 24 எடுத்திருக்கேன். இதுல பாதி எடுத்து ஆட் பண்ணிருக்கேன். அப்படின்னா இந்த பாதி எடுத்து இது கூட சப்ட்ராக்ட் பண்ணினாலும் அதுதான் வரும். ஆன்சர் இஸ் 120. நீங்க டேரக்டா கால்குலேட் பண்ணிடலாம். இது நீங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. பார்த்து இந்த மாதிரி ஒரு பெரிய நம்பர் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு எல்லாமே பெரிய நம்பர் எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாங்கிறதா நான் சொல்லிட்டு இருக்கேன். 434, 868, 1302 ஒன்னுக்குண்டான பாருங்க. இதுக்கு இதுக்கு 434 தான் இருக்கும். இதுக்கு இதுக்கு 434, இதுக்கு இதுக்கு 434, 434 எல்லாமே 434 இன்டர்வல்ஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி நம்பர் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த இடத்துல. அப்பதான் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். இவ்வளவு பெரிய நம்பரும் நீங்க ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டேரக்டா மிடில் நம்பர் எடுத்து எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க இன்டர்வல் மட்டும் செக் பண்ணா போதும். ஒன்னு ஒன்று 434 டிஃபரன்ஸ்ல இருக்கா அப்படிங்கிற மட்டும் நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா டேரக்டா மிடில் நம்பர் இஸ் த ஆவரேஜ் நீங்க எடுத்து போட்டலாம். இப்ப நம்ம அது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்னு பாக்கலாம். இந்த இடத்துல இதை நான் ஆட் பண்ணி டிவைட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ஆட் பண்ணி டிவைட் பண்ணிட்டேன். இந்த மூணையும் ஆட் பண்ணோம்னா 2604, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 3906. ஆட் பண்ணுவோம், டோட்டலாக ஆட் பண்ணோம்னா 6510 டிவைட் பை 5. அஞ்சு நம்பர் இருக்கு, ஸோ டிவைட் பை 5 விச் இஸ் 1302. அதே தான் வருது. மிடில் நம்பர் தூக்கி நம்ம டேரெக்டாக எழுதிடலாம். இப்படி ஈஸியாக அவரேஜ் கால்குலேட் பண்ணிடலாம். விச் மீன்ஸ் இது எப்பப்போ பாசிபிள்னா காம்போசிட் நம்பர்ஸ், அதாவது அடுத்தடுத்த நம்பராக இருந்தால் பாசிபிள். சேம் டிஃபரன்ஸ்ல அடுத்தடுத்த நம்பரா இருக்கணும், அப்போ மட்டும்தான் இந்த கண்டிஷன் இஸ் பாசிபிள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆவரேஜ் டாபிக்கோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.